எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டில் வந்து பண வரவு இரண்டு மடங்காக்க நம்ம இதுக்கு ஒரு பரிகாரம் தான் பண்ண போகிறோம். இது வந்து எளிமையான பரிகாரம். இதை வந்து நீங்கள் வந்து இதில் உள்ள சொல்லியிருக்க பொருட்களை வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா கிடைக்கும், கண்டிப்பாக அதை வாங்கி நீங்கள் செய்யலாம். எளிமையான பரிகாரம் தான் இந்த சேனலில் கொடுக்கப்படுது. பண வரவிற்காக நிறைய வீடியோக்கள் இந்த சேனலில் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க. பண வரவு வர பரிகாரங்கள் அப்படின்னு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த பரிகாரத்துக்கு என்ன தேவைன்னா, ஒரு செம்பு பாத்திரமோ இல்லை பித்தளை பாத்திரம் சொம்பு எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தில் ஏதோ எந்த சொம்பாக இருந்தாலும் பரவாயில்ல, காப்பர் அல்லது பித்தளை ஏதோ ஒன்று இருக்கட்டும். அதில் வந்து முக்கால் பாகம் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க, கால் பாகம் வந்து பன்னீர் ஊற்றிக்கோங்க. கால் பாகம் பன்னீரை ஊற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதில் வந்து ஒரு 5 ரூபாய் நாணயம் நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு அதில் ஒரு 5 ரூபாய் நாணயத்தை உள்ளே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து நான் சொல்ல போகிற பொருட்கள்லாம் வந்து நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். கிராம்பு வந்து ஒரு 3 போட்டுக்கோங்க. ஏலக்காய் வந்து ஒரு 3 போடுங்க. வெள்ளை குன்றின்மணி கிடைச்சா வந்து நீங்கள் ஒரு 3 போடுங்க, இல்லையா சிவப்பு குன்றின்மணியே நீங்கள் 3 போட்டுக்கலாம். வேறு வழியில் கிடைக்கலைன்னா அதை போட்டுக்கோங்க. சோழி வந்து சோழிகளில் வந்து ஒரு 3 போட்டுக்கோங்க. கோமதி சக்கரம் கடையில் கிடைக்கும், நாட்டு மருந்து கடையில், அது ஒரு 3 போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து தாமரை மணி, அது தாமரை விதை, அது வந்து ஒரு 3 போட்டுக்கோங்க. கொஞ்சோன் மஞ்சத்தூள் வந்து அந்த கலசத்தில் கொஞ்சோன்னு ஒரு சிட்டிகை மஞ்சத்தூளை போட்டுக்கோங்க. பச்சை கருப்புரத்தை கொஞ்சோன்னு உடச்சி அப்படியே கொஞ்சம் தூளாக அப்படியே போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இவ்வளவும் போட்டுட்டு நம்ம இதை என்ன பண்ணோன்னா, சாமி முன்னாடி உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு சாமி முன்னாடி வச்சுடுங்க. மகாலட்சுமி முன்னாடி வச்சு வேண்டிக்கோங்க. ஒரு பூ, ஏதாவது ஒரு பூ நீங்கள் அது மேலே வச்சுடுங்க. இந்த பொருட்களையெல்லாம் நீங்கள் நாட்டு மருந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோன்னு மஞ்சத்தூள்லேயே உப்புலேயே போட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு தான் இதெல்லாம் போடணும். நீங்கள் இந்த இதை எப்போ செய்யணும்னா, இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 6-7 சுக்கிரை ஹோரையில் பூஜை அறையில் வச்சு இதை செய்யுங்க. செஞ்சுப்பாடு பண்ணிவிட்டு இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் வீட்டில் உள்ள வடகிழக்கு ஈசானிய மூலையில் கொண்டு போய் நீங்கள் இந்த சொம்பை வச்சிடணும். வச்சுட்டு இதை இந்த வெள்ளிக்கிழமை விட்டுட்டு அடுத்த வெள்ளிக்கிழமை வரும்போது இந்த தண்ணியை என்ன பண்ணணும், கால்படாத இடத்துக்கு செடிகளுக்கு ஊற்றி விட்டுட்டு அதில் இருக்கிற அந்த மஞ்சளும் பச்சை கருப்பரும் மட்டும் கரைஞ்சிரும். மற்ற பொருட்கள்லாம் கூட கிராம்பு ஏலக்காயும் போட்டுட்டு மற்ற கோமதி சக்கரம் சோழி இந்த மாதிரி கரையாத பொருட்களை வந்து நீங்கள் எடுத்து மறுபடியும் யூஸ் பண்ண வச்சுக்கலாம். இதை வந்து இந்த 2 வாரங்கள் தொடர்ந்து நீங்கள் இதை பண்ணிகிட்டே வரும்போது உங்கள் வீட்டில் வந்து பணம் வந்து 2 மடங்காக பெருகுவதை நீங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக. இது வந்து நல்லா உங்களுக்கு பலன் தரக்கூடிய பரிகாரம்தான். உங்கள் வீட்டில் வந்து பண வரவு நல்லா இருந்துக்கிட்டு இருக்கும், கடன் அடைஞ்சிரும், பணம் உங்களுக்கு கைக்கு வராத பணம் கூட வரும். உங்களுக்கு வர வேண்டிய சொத்தோ ஏதோ ஒரு இதில் பிரச்சனையில் இருந்தால் கூட அது கண்டிப்பாக உங்கள் கைக்கு வந்து உங்களுக்கு பண வரவு கண்டிப்பாக 2 மடங்கு ஆகும். இந்த ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு பண வரவு நல்லா ரெட்டிப்பாக ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.